அயர்லாண்ட்ல டாக்ஸ் எப்படி பே பண்றாங்கன்னு பார்க்கலாமா. ஃபார் எக்ஸாம்பிள் மிஸ்டர் லியோன்றவர் வந்து ஒரு 50,000 யூரோ சாலரி வாங்குறாருன்னு வச்சுப்போம். இது உண்மையிலுமே எக்ஸாம்பிள் தான், பார்ட் டைம்ல அவ்வளோலாம் தர மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 40,000 சாலரிக்கு வந்து 20% டாக்ஸ் அண்ட் ரிமைனிங் சாலரி எல்லாத்துக்கும் 40% டாக்ஸ். டாக்ஸ் கூட இன்னும் ரெண்டு வேற பே பண்ணும். ஒன்று வந்து யூஎஸ்சி, அதாவது யூனிவர்சல் சர்சார்ஜ், அது வந்து ஸ்லாப் பேசிஸில் கால்குலேட் பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பிஆர்எஸ்ஐ, அதாவது பே ரிலேட்டட் சோசியல் இன்சூரன்ஸ், அது வந்து 4% ஆஃப் த கிராஸ் சாலரி. ஸோ டாக்ஸ் மட்டுமே அப்ராக்சிமேட்டாக 15,500 வருது. யாரும் பேனிக்காக வேணாம். நம்ம ஊரில் டிடக்ஷன்ஸ் தர மாதிரி இங்கே வந்து டாக்ஸ் கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்தால் உங்களுக்கு வந்து 1775 ஒரு டாக்ஸ் கிரெடிட்டும், எம்ப்ளாய்மெண்ட்டில் இருந்தால் இன்னொரு 1775 டாக்ஸ் கிரெடிட்டும் இருக்குது. இது ரெண்டு தான் பேசிக்ஸ் டாக்ஸ் கிரெடிட்ஸ். இதை தவிர வேறு டாக்ஸ் கிரெடிட்டும் இருக்குது, அதை வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன். டாக்ஸ் கிரெடிட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அமேசானில் வந்து ஒரு 1,000 ரூபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அண்ட் உங்ககிட்ட ஒரு 200 கிஃப்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த 200 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு 800 தான் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து பே பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இந்த டாக்ஸ் கிரெடிட்ஸும் உங்கள் டாக்ஸ் லைபிலிட்டியில் இந்த கிரெடிட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நெட் அமௌண்ட் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த டாக்ஸ் கிரெடிட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் லியோட நெட் டாக்ஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,000 யூரோஸ் வருது. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா 45 lakh rupees அயர்லாண்ட் சேலரிக்கு வந்து 10,75,000 rupees வந்து டாக்ஸ் பே பண்ணுவார். இந்தியன் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு கேள்வி, இதே 45 lakh-ஐ லியோ வந்து இந்தியாவில் ஏர்ன் பண்ணிவிட்டு நியூ டாக்ஸ் ரெஜிமில் வித்தவுட் டிடக்ஷன்ஸ் எவ்வளோ டாக்ஸ் பே பண்ணுவார்?